வணக்கம் நேயர்களே. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். பேச்சை விட ஒருவரின் செயல் முதன்மையானது. அவர்களின் செயலே அவர்களின் தராதரத்தை நிர்ணயிக்கிறது. அவர்களின் பார்வையையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற பாதையையும் தீர்மானிக்கிறது. அவர்கள் சந்திக்க இருக்கிற எதிரிகளையும் தீர்மானிக்கிறது. சட்டென்று மாறுது வானிலை. அரசியலும் அப்படித்தான். எந்த நேரம் எப்படி கூட்டல் கழித்தல் கணக்குகள் திசை மாறும் என்று தெரியாத ஒரு சூழலில் இன்றைய அரசியல் நோக்கராக ஐயா அறிவன் பன்னீர்செல்வம் நம்முடன் ஒரு சில கருத்துக்களை வளரியின் பார்வையாளர்களுக்காக அறியத்தர வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைய அரசியல் சூழல் ஒரு ஒரு புதுவிதமான ஒரு கோணத்தை, குளிர்காலம் முடிந்து ஒரு வெம்மையான கோடை காலத்தை நோக்கி சூடு பறக்க தொடங்கி இருக்கிறது. இன்னும் ஒரு 1-2 மாதங்களில் தேர்தல் முறைப்படியான ஒரு அறிவிப்பு, அதைத் தொடர்ந்தான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, பதவியேற்பு இப்படி முடியப்போகுது. இது எங்கே போய் முடியும் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களேன். இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் அறிவிப்பு, தேர்தல் அறிவிப்பு வெளியாகணும்னு எதிர்பார்க்குறோம். அப்போது நம்ம இப்போது தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலையை பார்த்தா, இப்போது திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி இவங்களை மையமாக வச்சு தான் பல்வேறு அரசியல் நோக்கர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு மேலே நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது, அதை யாருமே வந்து கண்டுக்காத மாதிரியும் அந்த இப்படி கட்சி தமிழ்நாட்டில் இல்லாத மாதிரியும் கருத்து கணிப்பில் வெளியிடுறாங்க. அது உண்மைதான். அதாவது ஒன்றுமே இல்லாத பிஜேபியே என்னமோ பிஜேபி முழு மாநிலத்தை விழுங்கி விட்டது என்பது போல் அதை ஊதி பெருக்க பார்க்குறார்கள். தத்துவத்தோடும் கருத்தியல் ரீதியாகவும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் பேசுகிற நாம் தமிழர் கட்சியை அவங்க சட்டை செய்வது போல் தெரியவில்லை. ஆனால் இது எல்லாத்து உண்மை என்னென்னா, இளைஞர்களும் மாணவர்களும் வந்து சீமான் பின்னாடி அணிதிரண்டு நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பொதுமக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அரசியல் நோக்கர்கள்ட்ட யாருமே அதை பேச மாட்டேங்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கு அது தெரியும். உண்மை நிலவரத்தை அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. அதனால தான் ஆர்எஸ் பாரதி கூட திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் சொன்னார்ல, ஊடக அன்பர்களை பார்த்து நீங்கள்லாம் வந்து ரெட் லைட் மீடியா அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் ரொம்ப கீழ்த்தரமாக சொல்லியிருந்தார். இருந்தாலும் அவருடைய வார்த்தை கீழ்த்தரமாக இருந்தாலும் நீங்கள் அதுதான் உங்களுடைய உண்மையான நிலைமை அப்படிங்கிறது அதை நிரூபிக்கிறாங்க அவங்க. அந்த அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து அப்படி இங்கே அரசியல். ஆமாம், அது இளைஞர்கள் இல்லாமல் எப்படி அவரால் வந்து ஏறத்தால் ஒரு அரைக்கோடி வாக்காளர்களை வந்து சம்பாதிக்கின்றது சாதாரண விஷயம் இல்லை. விடயம் கிடையாது, அது சாதாரண விஷயம் இல்லை. இது பணம் ஊடக வலிமை இல்லாமல் இந்த வேலையை பண்ணுறதுங்கிறது சரித்திரத்தில் வரலாற்றையும் இந்த மாதிரி இல்லை, கிடையாது. ஆனால் யாருனாலும் ஜீரஞ்சிக்க முடியல. இப்போ கைப்பாவையாக இருக்கிற ஊடகங்கள் வந்து மூடி மறைக்கிறாங்க. அப்போ ஒன்றுமில்லாத அண்ணாமலை போன்ற ஆட்கள் எதையாவது ஒன்று பேசணும், அதை பிடிச்சிக்கிட்டு மூடி மறைக்கிறாங்க. அதை ஊதி பெருசாக்குறாங்க. எதை பேசணுமோ அதை பேசலை, எதை பேசக்கூடாதோ அதை அவர்கள் பேசி அவர்கள் பேசு பொருளாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அப்போது உண்மையிலே பார்த்தா திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எரிபொருள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், எரிபொருள் கொடுத்துட்டு இருக்குது. அது போக வளர்த்திட்டு இருக்கிறதே திமுக தான். திமுக தான் இவன் பந்து போட அவன் அடிக்க கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தடுத்து நிறுத்த ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேடிக்கையை வந்து மக்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க, அடுத்து நாம் தமிழர் ஆட்சி தான் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இத்தனை நாளாக திராவிட இயக்கத்தில் தான் பயணிச்சுட்டு இருந்தோம். அதனால் அவங்களோட அரசியல் வியூகம் என்ன, அவங்க எப்படி எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த வேலைக்கு எப்படி எப்படியெல்லாம் வேலை செய்வாங்க அப்படிங்கிறது நான் உள்ளிருந்து உங்களுக்கு தெரியும். பாம்பின் கால் பாம்பறியுன்ற மாதிரி தெரியும். அண்ணன் சீமானும் அங்கேருந்து வந்தவர். அதனால் தன்னுடைய எதிரி யார் அப்படின்றத அவரே தீர்மானிக்கிறார். நீ என்னுடைய எதிரின்றதை விட எனக்குடைய எதிரி, நான் யாரை எதிர்க்கிறேனோ அவன் தான் ஏன் எதிரின்றதுல சீமான் தெளிவாக இருக்கிற அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த ஒரு நான் சரியான பார்வை. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போது விஜய் வந்து அரசியலுக்கு இப்போ வர்றேன்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாரு, கட்சி பேரில் அறிவிச்சிட்டாரு. ஆனால் கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்பே நான் வந்து அதை கணிச்சிட்டேன். அவர் ஆர்வம் சொல்லிட்டீங்களா? நான் வந்து பத்திரிகையிலே பேட்டி கொடுத்துட்டேன், வெளிப்படையாக வந்து அறிக்கை கொடுத்துருக்கேன். நாம் திராவிட எந்த பத்திரிகையில்? மாலை முரசுல வந்து மாலை முரசு நாளிதழ்ல. ஆமா, நாம் திராவிட கட்சி தலைவரா இருந்தப்ப நான் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன். என்ன அறிக்கை கொடுத்துருக்கேன்னா, பெரியார் அண்ணா, பெரியார், காமராஜர், அம்பேத்கரை பத்தி விஜய் வந்து
அந்த பசங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்கிறாரு. எப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பசங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், பள்ளி மாணவர்களை சந்திக்கும் போது அவர் சொன்னார். அதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு, அவர் கூட சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள போகிறோம், அது எதை பற்றி அப்படின்னா 2026 தேர்தலை பற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் வந்து 2023 மார்ச்லேயே நான் சொல்லிட்டேன். மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட சொல்லிட்டீங்க? இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், அது பேப்பர்லாம் வந்திருக்கு. அது மாதிரி இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற வியூகங்கள் மூலிமா நான் சொன்னது தான், கணிப்புகள் மூலிமா நம்ம எதிர்பார்த்தது தான் அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ விஜயினுடைய அரசியல் பிரவேசம் ஏற்கனவே முன் கணிக்கப்பட்டது. சரி, இப்போ உங்களுடைய கணிப்புகள் வேறு என்னென்ன மாதிரிலாம்? இப்போ நாம் தமிழர் கட்சி அல்லது எழுந்து வரக்கூடிய தமிழ் தேசிய இன விடுதலை கருத்தியல் அந்த அரசியலில் என்னென்ன விதமாலாம் வந்து அந்த திசை மாறும் போக்குகளை பற்றி ஏதாவது பகிர முடியுமா? அதாங்க, நேரடியாக வந்து அந்த கருத்து மோதலுக்கு அவங்க திமுக தயாராக இல்லை, திமுகவில் திராவிட இயக்கம் தயாராக இல்லை. அது கருத்தியல் கருத்தை வந்து மோத முடியல அவங்களால. அதனால தான் விஜயலட்சுமி, வீரலட்சுமி, வீரலட்சுமி பல லட்சுமிகள் வந்து முக்தார் போன்ற ஆட்களுடைய சேலைகளுக்கு பின்னாடிலாம் போய் ஒளிஞ்சுக்கிறது, ஒளிஞ்சுக்கிட்டு கல்லெடுத்து எறியுது, கல்லெடுத்து எறியுது, யார் எரிஞ்சாங்கன்னே தெரியாத மாதிரி எரியுது. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, இந்த மாதிரி வியூகங்கள் வகுப்பாங்க. அதுக்குன்னு சில பேர் வந்து நிலைய வித்வான்கள் மாதிரி உட்காந்துட்டு அங்கே அந்த அரசவை கவிஞர்களுக்கு, கவிஞர்கள் இளவரசருக்கும் அரசருக்கும் வெண்சாமரம் வீசிக்கிட்டு அவங்களுக்கு சில பிஸ்கட்டுகளை தூக்கி வீசினா அவங்களுக்கு கம்பிட்டு போய்கிட்டே இருக்கிட்டு அந்த வேலையை வாழாட்டிட்டு இருப்பாங்க. சாதாரண பிஸ்கட்டு போதும் அவங்களுக்கு, அந்த பிஸ்கட் போதும் வயிற்றுக்காக தான், வயிற்று வயிற்று பொழப்புக்காக சில பிஸ்கட்டுகள் போட்டால் அது நாய் வாழாட்டிட்டு அந்த அறிவாலயத்தை காத்து கிடத்துட்டே கிடக்கும். அப்புறம் யார் வந்தாலும் கவி குதிர வேண்டியதுதான், அந்த வேலை கொடுத்துருக்கு. பாட்டு இருக்குல்ல, கைத்துல ஆடுறான் பாரு, வயிற்று போல கைத்துல ஆடுறான், ஆட்டம் முடிஞ்சு தீல இறங்கி சோறு எல்லாம் சோத்துக்குதான், சோத்துக்குதான் எல்லாம். அதாவது திடலில் போடப்படக்கூடிய திடல் சோறுகள் தான், உதாரணம் திடல் சோறு தின்னி. உதாரணத்துக்கு இப்போ தமிழ் தேசியத்தையும் தமிழர் கருத்துரிமையும் கருத்தியலையும் நேரடியாக மோத முடியாம சில சில்லற அல்லக்கை 200 ஊப்பிகள்னு சொல்றாங்க. இப்போ தொங்கு சதைகள், தொங்கு சதைகள் அவங்க வந்து அவங்க சில்லற பசங்க, அவங்களுக்குலாம் அரசியல் அறிவே கிடையாது. அப்படியா? அடிப்படை அரசியல் அறிவே கிடையாது, ஆனால் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு வச்சுக்கீங்களா? இவங்க தான் அரசியல் ஞானி, புள்ளி விவர புலிகள் மாதிரி, விஞ்ஞான புலி மாதிரியும் அரசியல் ஞானிக மாதிரியும் அரசியல் வல்லுநர் மாதிரியும் பேசுவானுங்க. அது எப்படி தெரிஞ்சது தெரியுங்களா? இப்போ நாம் தமிழர்ல வந்து கோயம்புத்தூர் ஒரு வேட்பாளர் கார்த்திகாங்கிற வேட்பாளர் வந்து நாகப்பட்டினத்துல பாராளுமன்ற தேர்தலுக்கு அறிவிச்சிட்டாங்க வேட்பாளரா. ஆமா, அறிவிச்சிட்டாங்க. இவங்களுக்கு பொறுக்கல, யாருக்கு? இந்த 200 பசங்களுக்கு. முட்டு பாய்ஸ் இப்ப அண்டான் சொல்லிட்டு இருக்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் வந்து சொம்புன்னு சொன்னாங்க, திமுக சொம்புன்னு சொல்லிட்டு இருந்தோம், அப்புறம் அண்டான் சொல்லிட்டு இருந்தோம், இப்ப அவங்க திமுக ஒரு கழிவுநீர் தொட்டியா மாறிட்டாங்க. ஆமா, மெயினா ரெண்டு பேர் இருக்கானுங்க. யாரு அதெல்லாம் பேர் எது சொல்லி அவங்க பெரிய அளவுக்கு வேண்டிய அவசியம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த்து இல்லானுங்களா? ஏன் ஒர்த்து இல்லைன்னு சொன்னா பீசு, மொக்க பீசு அவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவன் ஏன் மொக்க பீசுன்னு சொல்றேன் கேளுங்க, அரசியல் அறிவுங்கிறது ஏன் கிடையாதுன்னா, இப்ப சொன்னேன்ல தங்கச்சி கார்த்திகாவ, அவங்களை வந்து நாகப்பட்டினத்துல அண்ணன் சீமான் அறிவிச்சிருக்கிறாரு வேட்பாளர் சொல்லி. ஆனா இதை வந்து அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, அப்ப நாகப்பட்டினத்துல காளியம்மாலையா நிறுத்தல, அப்போ காளியம்மாலையா நீங்க வந்து ஓரம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி, அப்போ நீங்க வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் அதாவது போட்டு கொடுக்குறாங்களாமா, கோர்த்துறாங்களாமா? அதாவது நாம் தமிழர் கட்சி பசங்க கூட கட்சியை பத்தி அக்கறை எடுக்கிற ஏற்படுத்துறதுக்கு இவங்க வந்து ரொம்ப நாம் தமிழர் மேல ரொம்ப அக்கறையா குழப்பத்தை ஏற்படுத்திடலான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அவனுக்கு மூஞ்சில அவனே கறி பூசிட்டானுங்க. எப்படி எப்படி தெரியுங்களா? அது ஆக்சுவலா அந்த நாகப்பட்டினம் தொகுதி தனி தொகுதி, ரிசர்வ் தொகுதியில வந்து பட்டியல் இனப்பிரிவுக்கு தான், பட்டியல் எஸ்சி எஸ்டி அவங்க தான் நிக்க முடியும். ஆனா நம்ம தங்கை காளியம்மாள் வந்து அவங்க என்ன, அவங்க வந்து மீனவர் சமுதாயம், அவங்க எம்பட்டியல் பிரிவுல வரல, அவங்க நினைச்சு அண்ணன் நினைச்சாலும் அங்க நிக்க வைக்க முடியாது, முடியாது. இந்த ஒரு அரசியல் அறிவு கூட, அடிப்படை அரசியல் கூட தெரியாம நீ வந்து காளியம்மாள் புறக்கணிக்கிறீங்கன்னு கத்திட்டு தெரியுறானா? இவன் எல்லாம் என்ன வீடியோ போட்டு அதை பார்த்து நாலு பேர் அதை சொரிஞ்சிட்டு இருக்கிறான், வீடியோ கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கிறான் கீழே வந்து. இவனுங்களே அரசியல் அடிப்படை அறிவு இல்லைன்னா அதுக்கு வீடியோ பார்த்துட்டு கை தட்டிட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, சொரிஞ்சு விட்டு அதுல ஒரு சுகம் கண்டு சுகம் கண்டு இருக்கானே அவனு. அப்புறம் இவனுகளை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமும் கிடையாது, அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல சரிங்களா? அப்ப நான் வேற விஷயம் தான் தர்மமும் இல்ல, அது அதர்மம் தான். அதர்மம் இல்ல, அதர்மம் என்னைக்கு வெல்லாது, வெல்லாது குதர்மம், குதர்மம். அப்புறம் இன்னொரு குரூப் இருக்கானுங்க,
நாம் தமிழரையோ அண்ணன் சீமானையோ ஒரு படி கீழே இருக்க முடியாது. சரி, அவனுக்கு வீடியோ போட போட இங்க வாக்கு சதவீதம் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனா பட்டா என்னையவே போய் மறந்து போய் நிக்கிறாங்க. என்னடா பண்ண முடியும்? என்னையே எதுக்கு போயிருக்காங்க? அவனுங்களே அவனை காப்பாத்த முடியல சொல்லி என்னையே காப்பாத்த சொல்லி என்னையே போய் என்னையே செலுத்துறாங்க மக்கள். நல்ல ஒரு சென்டிமெண்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விவசாய சின்னத்தை வந்து சீமான் இருந்து பிடுங்கிட்டோம்னா மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பூனை கனவு கண்டுட்டா சீப்பை ஒளி மூடிக்கிட்டு உலகமே இருந்துச்சுன்னு நினச்சிட்டு சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றும் அந்த மாதிரியான கதையை வச்சுக்கிட்டு இவனை வந்து சின்னத்தை முடக்குது. அவன் கேட்கவே இல்லை அந்த ஆள் யாருன்னே தெரியாது. தமிழ்நாட்டில் அந்த கட்சியே கிடையாது. சின்னத்தையே கேட்கல. பாரதிய ஐக்கியதா பார்ட்டி அது என்னமோங்க. அது நமக்கு பிஜேபியோட லெட்டர் பேர் கட்சி தான். அது ஒரு தொங்கு இவங்களே சொல்லி அனுப்பிடுவாங்க. இவங்களே வெளியே அனுப்பி விட்டு இவங்களே ஒரு கட்சி பேரை வச்சு விட்டு இந்த திமுகவோட பின்புலத்துல பிஜேபி செயல்படுது. இவனு போய் கெஞ்சிருப்பானுங்க, எப்படியாவது ஆப்பணி கொடுங்க, பெரிய பிரச்சனையா இருக்குது, நீங்களும் வளர முடியல, நானும் வளர முடியல, ஒன்னா நீங்க வளரணும் இல்லாட்டி நான் வளரணும். ரெண்டு பேத்துக்கும் இல்லாமல் எவனோ ஒருத்தர் பணம் இல்லாமல் ஊடக வடிவு இல்லாமல் அவன் பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி பிஜேபி போய் அழுதுருக்கானுங்க திமுக. அந்த அதுதான் இப்போ உதயநிதி போய் அந்த உதயநிதி மோடியை போய் சந்திச்சது தானா? அந்த விளையாட்டு பிள்ளை விளையாடின விளையாட்டு தான் அது. அது விளையாட்டு முடியாமல் இப்போ வந்து கடைசி கட்டத்தை நெருங்கி இருக்குது. கடைசி கட்டம் எங்கே நெருங்கிது பாருங்க. இப்போ அந்த வீர லட்சுமி அந்த லட்சுமி இந்த லட்சுமி அனுப்பி பார்த்தானுங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகல. அது சீமான் தான் பவர்ஃபுல்லாக சொல்லி அந்த அம்மா ஓடிடுச்சு ஓடி சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ என்ன ஏன் ஒரு சோதனை தீவிரவாதி அது இதுன்னு நானுங்க, அதுவும் வந்து புஸ்வானமாயி உட்காந்துருக்குது. அடுத்தது சின்னத்தை முடக்கினானுங்க. அது எப்படி இருந்தாலும் இப்போ வழக்கு போட்டு போட்டாரு வெட்டி விட்டுருவாங்க. கன்ஃபார்ம் வெட்டி விட்டுருவாங்க. இல்லை ஏங்க, மூணு எலெக்ஷன் நின்றுக்கிறாங்க அதே சின்னத்தில். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல தான் டிக்கெட்டை புக் பண்ணும்போது பயணச்சீட்டுகள் முன்பதிவு செய்யும் போது ஐஆர்சிடிசில 11 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க நட்கள் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓபன் பண்ண உடனே விறுவிறுன்ற ஒரு 100 இருக்கைகள் இருக்குன்னா அந்த வரிசைப்படி வந்து ஃபில் ஆகும். இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 4 தேர்தல்களுக்கு குறையாமல் அதே சின்னத்தில் போட்டிகிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழருக்கு கொடுக்காம விறுவிறுன்னு இந்த ஐஆர்சிடிசியில் புக் பண்ண மாதிரி தட்கல் புக்கிங்கில் அவனுக்கு தள்ளி விட்டுருக்குறாங்களே. இது ஏன் அவன் கேட்கவே இல்லை? அவன் வேற ஏதோ கேட்கல. அவன் வேற ஏதோ கேட்டிருக்கான். இவனுக்கு இதாப்பா விவசாய வச்சுக்கி கொடுத்துருக்கானுங்க சரிங்களா. அந்த எல்லாம் ஸ்கிரிப்டடு தான். ஸ்கிரிப்டடு சீமான் சின்னம்னு அது தெரியாது அவங்களுக்கு. கொடுத்துட்டு இன்னைக்கு சின்ன முடக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்து உழவு விடுறாங்க. இப்போ ஆனால் சீமானுக்கு வாக்கு செலுத்துகிற மக்கள் வந்து சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தல செலுத்துறல. ஏன்னா மெழுகுவர்த்தி சின்னமாக இருக்கும்போது ஒரு விழுக்காடு, இப்போ மெழுகுவர்த்தி சின்னம் இல்லாமல் போச்சு. அடுத்து பார்த்தா இந்த விவசாய சின்னம் கொடுக்கப்படுது. அது நாலு விழுக்காடு அது மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ விவசாய சின்னம் இல்லாமல் வேற எந்த சின்னம் கொடுத்தாலும் உடனடியாக மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தி 15 விழுக்காடுக்கு குறையாமல் வரும். மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்தக்கூடிய திறமையும் தில்லும் திறானையும் அந்த சின்ன சீமெண்ட் இருக்குது. ஓ, இணையதளம் முழுக்க நாம் தமிழர் தம்பிமார்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவங்க கட்டுப்பாட்டில் தான் இயங்கி. அதனால தான் வந்து இவங்க வந்து இவங்களை அப்புறப்படுத்தணுன்றதுக்காக இவங்க வந்து என்னது இணையத்தில் சமூக ஊடகங்களை இயங்கக்கூடிய கட்சின்னு இப்படி இருக்கு. இப்படி சொன்னாவது வெளியே போவாங்க. இல்லை, இந்த சின்னம் வந்து திரும்பவும் விவசாய சின்னம் நாம் தமிழருக்கு கிடைக்க போகுதுங்கிற செய்தி வந்துச்சுன்னா இவனை அடுத்த லெவலுக்கு போகணும். ஓஹோ, இது இந்த முயற்சி தோத்து போச்சுன்னா அடுத்த முயற்சி என்ன பண்ணுவாங்க? அண்ணனை கைது பண்ணுவாங்க. அப்படியா? சீமான் கைது செய்யப்படுவது எந்நேரமும் நடக்கலாம்.
அந்த விஜயினுக்கு ஒரு ஆர்வம் சொல்லியிருக்கிறீங்க, இப்போ அண்ணன் சீமான் கைது செய்யப்படுவார்ன்ற ஒரு ஆர்வத்தை சொல்றீங்க. இதெல்லாம் போனா போற போக்குல சொல்றது இல்லைங்க. அவங்க திராவிட இயக்கங்கள்லாம் எப்படி வியூகம் வகுப்பாங்க, திமுக என்னென்ன பித்தராட்டம் பண்ணும், என்னென்ன பிக்கலத்தனம் பண்ணும், நீங்க அங்கே அந்த கும்பல்ல இருந்து வந்தால் தான், கூடவே இருந்து பார்த்து பயணிச்சுட்டு வந்தாலும் தான் எனக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த சின்ன மட்டும் திரும்பவும் கிடைக்கட்டும், பிரச்சாரம் இருக்காது, சேனை வந்து யுத்தத்துக்கு போக முடியாது. ராணி தேனியை எடுத்து வேற விட்டீங்கன்னா என்ன ஆயிரும், அந்த தேன் கூட இருக்காது. இருக்காது, கரெக்ட், பழகி போகாது. நாம் தமிழர்ல சீமான் தான் ராணி தேனி. ஆமா, நான் தான் கட்சின்றாரு. ஆமாங்க, அதை முடக்கி வச்சுட்டா என்னங்க ஆகும், அந்த வேலைக்கும் போகிறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா பண்ணிரையா, இப்ப எனக்கு என்னன்னா, ஏற்கனவே அவர் மேல விழுந்திருக்கிற செலுத்தப்பட்ட கைது நடவடிக்கைகள் என்ன மாதிரியான எதிர்விளைவுகளையும் உருவாக்கி இருக்கின்றதை நம்ம பாக்குறோம்ல. அது தெரியாத முட்டாளத்தை இருக்கிறாங்க, அதனாலதான் சொல்றேன். அது தெரிஞ்சா கைது பண்ண மாட்டாங்க. அது தெரிஞ்சாலும் இவங்களுக்கு புத்தி பேதலிச்சு எதை தின்ன பித்தந்தெளி அந்த மாதிரி. அதாவது முன்னாடி போ, இதை செஞ்ச முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி போனா உதை உதையும்ன்ற கதையா இருக்கு. வாய திறக்கும், கடிவாளன்னா வாய முடிக்கும். அந்த மாதிரி இப்ப சீமான என்ன செய்யலாம் அப்படின்றது அவங்களுக்கே மறந்து போய் நிக்கிறாங்க. மறந்து போய் மண்ட முடியில் நட்டுட்டு நிக்கிறானு, என்ன தெரியாம முடிச்சுக்கிட்டு போய் அவங்ககிட்ட சொல்றதும் அவன் இவங்ககிட்ட சொல்றதும். தேர்தலுக்கு முன்னாடியே கைது பண்ணுவாங்களா? அப்படி கைது பண்ணா தேர்தலுக்கு முன்னாடி பண்ணாதாங்க இந்த சின்னங்கள் நடக்க முடியும். ஓ, சின்ன வந்து உச்ச நீதிமன்றத்துல போராடி கிடைச்சிருச்சுன்னா வருவாங்களோ. இதெல்லாம் சின்ன சின்ன மிரட்டலுக்குலாம் அண்ணன் பயப்பட போறதில்ல. இப்ப சீமான் இப்ப அவர் கைது பண்ணாலும் அவர் மிரள போறதில்ல. சரி, என்னங்க அது வந்து அவங்களுக்கு பிளஸ் தான் இருக்கும். அதுவும் உண்மைதான், அவர் பாக்குற அவருக்கு அவருக்கூடிய அழுத்தங்கள்லாம் எவ்வளவுன்றத நம்ம பார்க்கலாம். சளிப்படைகிறாளோ சலசுக்கிறாளோ அவர் கிடையாது. ஆனா அவர் நினைச்சா அவர் மேல அவருடைய ஆளுமை தன்மைக்கு பேசப்படக்கூடிய எல்லாத்துக்கும் விலை போகணும்னா எப்பயோ போயிருக்கலாம். ஏங்க, இப்ப 1000 கோடிக்கு பேரம் பேசியிருப்பாங்க, இந்நேரம் நமக்கு அது தெரியாது. அவரை இல்ல, அவரே சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே. சொல்லியிருக்கிறார் பலர். ஆமா, பலர் பல விதத்துல பல ரூபங்கள்ல வந்து என்கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நான் வந்து இடம் கொடுக்கல. அவரை நம்பி வாக்கு செலுத்தின மக்களை அவர் யாருக்கும் அடமானம் வைக்கிறது இல்ல, அடமானம் வைக்க மாட்டாரு அப்படின்னு மக்கள் இப்போ நம்புறாங்க. இப்ப இதெல்லாம் இதுல கூர்ந்து கவனிச்சுதான் இருக்கிறாங்க மக்கள். ஓ, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இயேசுநாதர் வந்து ஒரு ஒரு வாசகம் ஒன்று சொல்லியிருக்கிறதாக பைபிளில் வருவார். அதாவது, என் பேச்சுகளை நான் நீங்கள் நம்பாவிட்டாலும் என் செயல்களின் நிமித்தமாவது என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு. அவருடைய செயல்களே வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற பாதை, அவர் எதிர்கொள்ளக்கூடிய எதிரிகள் யார், அவருடைய தத்துவம் என்ன, பயணம் என்ன, அவருடைய இலக்கு என்ன என்பதெல்லாம் தெளிவாக இருக்கிறதுனால அவரை நம்பி போகிறவங்கெல்லாம் வெற்றி பெறுவாங்க, உறுதியாக வெற்றி பெறுவாங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழர் வந்து 2nd இடம் வர்றதுக்கு முழுமையான வாய்ப்பு இருக்குதுங்க. சட்ட ரீதியா, சட்ட ரீதி இதுவரைக்கும் அவங்க வந்து இப்போ அதிமுகன்ற ஒரு கட்சி எதிர்கட்சியாக நம்ம நினைச்சுக்கிட்டாலும் உண்மையான எதிர்கட்சியா இருக்கிறது சீமான் தான் வந்து திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எதிர்கட்சி சரியான டஃப் கொடுக்குறாரு. சரியான எதிர்கட்சியை செயல்படுறது அவர் மட்டும்தான். அவர் தான். அப்போ ஒருவேளை சீமானை தூக்குறதுக்கு திமுகவும் பிஜேபியும் இடையில ஏதாவது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதாவது, உனக்கு 20 எனக்கு 20, 40 தொகுதியில் இவனை ஓரம் கட்டுறதுக்காக நம்ம வந்து நான் வந்து ஒரு 20 சீட்டு, நீ ஒரு 20 சீட்டில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் திமுகவும் ஏதாவது ஒரு புரிதலில் இருப்பாங்க. அப்படி இல்லை, அவங்க வந்து இப்போ பொது எதிரி யாரு, ரெண்டு பேருக்கு பொது எதிரி சீமான் தான். அவரை முடக்கிட்டு அப்புறமா நம்ம டீல் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. 2026 பிஜேபியும் திமுகவுமே கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகமா இருக்கு. இல்ல, பழைய வரலாறு இருக்குது, சேர மாட்டாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே. இல்ல, இப்ப சீமான் தான் சொல்றாருல, நான் எக்காலமும் ஒரு நாளும் மேல பாரதிய ஜனதா காங்கிரஸ் இங்க திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு தெளிவா சொல்றாரு. இந்த மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் எங்கேயுமே அவங்க சொல்றது இல்ல. இதெல்லாம் உளவுத்துறை ரிப்போர்ட் வச்சு தான் கணிக்கிறாங்க. ஓ, அதில் அது மூலம் அதில் ஒரு செயல்பாடு தான் இருக்குது. உளவுத்துறையே வந்து ஏவலாளியே வேலை செஞ்சிட்ருக்குது இப்போ அவங்களுக்கு, அதுவும் ஒரு அவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏவிஎம்னுடைய துணையும் நமக்கு இருக்குது அப்படின்ற எதுவும் அந்த ஒரு தைரியத்திலையும் இந்த மாதிரிலாம் எதிர்கொள்கிறாங்களோ. ஆமாங்க, 2 நாட்டில் தான் இப்போ ஏவிஎம் இருக்குது செயல்பாட்டில். இயந்திர வாக்கு இயந்திரம் எங்கே இருக்குது? இந்தியாவிலையும் இன்னொரு ஏதோ நாடு, அந்த நாட்டில் மட்டும்தான், 2 நாட்டிலையும் தான் ஊழல் அதிகமாக இருக்குது. அமெரிக்காவே கைவிட்டுருச்சே.
அமெரிக்காக்காரனே வாக்கு திரும்பி அங்கே போயிட்டான். இவனுக்கு இன்னும் டிஜிட்டலாக வந்து இது செட் ஆகாது, இதில் என்னமும் பண்ணலாம். ஏன்னா இங்கேருந்து பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விண்வெளி கூடத்தோடைய தொடர்பு கொள்ளும் போது, செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற ஒரு கருவி இயக்கும் போது இதை ஏன் இயக்க முடியாதுன்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லையே. பக்கத்தாரில் இருக்கிற இயந்திரத்தை இயக்க முடியாதான் அதான் சொல்லுங்க. ஆனா இந்த எலெக்ஷன் கமிஷனை கேட்டவங்க என்ன சொல்றாங்க, இது எல்லாமே வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சீமானம் ஒழிக்கிறது தான் அனைத்து கட்சிகளோட முழு திட்டமா இருக்குது. ஆமாங்க, ஓ ஓ, இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற பாகுபாடுல அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் மக்கள் நீதி மையத்தை இறக்கி பார்க்கறது, வீரலட்சுமிகளை இறக்கி பார்க்கறது, ஊடகத்தின் வழியாக அவர் மீது எதிர்த்தாக்குதல் பண்ணுவது, முடக்குவது, எண்ணெயை சின்னத்தை முடக்குவது, எண்ணெயை வழியாக ரெய்டு நடத்துவதுன்றதெல்லாம் அதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் நடக்கிற மாதிரி இருக்கு. அது நம்மளை விட மக்கள் ரொம்ப புத்திசாலி, நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆப்பு வைக்கும்போது சரியா வைப்பாங்க பாருங்க, பார்க்கலாம். ஏன்னா இந்த சமயம் 2024 வாக்கு வங்கி வந்து இரட்டை இலக்கத்தை தாண்டும். ஓஹோ, நாம் தமிழர் இருக்கு அப்படின்னும் போது இந்த சின்னம் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இவங்க போராடி சட்ட போராட்டத்தில் வென்றுட்டாங்கன்னு அப்படின்னா இந்த சின்னம் இரட்டை இலக்கத்தை தொடும்போது, விழுக்காடு வாக்கு விழுக்காடு தொடும்போது இந்த சின்னம் இவங்களுக்கு நிரந்தரமாக மாறிடும். நிரந்தரமாக மாறிடும். அப்போ 8% தாண்டினாவே நிரந்தரமாயிரும். இல்லை அந்த தைரியத்தில் தானே இப்பயுமே வந்து அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்களே நாம் தமிழர் கட்சி. அவங்க அதை பற்றியில் எதை பற்றி கவலைப்படுறதில்ல, பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரச்சார துண்டறிக்கைகளை நான் பார்த்தேன், அதில் கரும்பு விவசாய சின்னம் தான் இருக்குது. அப்போது பறிபோனதாக மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த சின்னத்தை மீட்டு எடுத்துருவோம்ன்றாங்க. தர்க்க ரீதியாக வந்து இவங்களுக்கு வர வேண்டியது தான். இவங்களோட வழக்கறிஞர் அணி அவ்வளோ பலமாக இருக்கிறதுனால திரும்ப வாங்கிடுவாங்க. உண்மைதான், நான் பார்த்துருக்குறேன். ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் வந்து மக்கள் போராளி. ஐயா பழனி பாபாவுக்கே அவர் ஒரு வழக்கறிஞர் இல்லை, வழக்கறிஞராக இருந்தவர் தான். நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையை சேர்ந்த ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ் வெல்வாங்கன்னு நினைக்கிறேன். வென்றுவாங்க, சின்ன கிடைச்சிரும். அந்த தைரியத்தில் தான் இப்போ துண்டறிக்கையிலே அவங்க தைரியமாக அச்சடிச்சு, ஒரு பக்கம் வழக்கு நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கட்சி வேலை நடந்துட்டு இருக்கு களத்தில் இருக்காங்க, களத்தில் இறங்கி வேலை செய்யறாங்க. அதே சின்னத்தை வச்சுதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்ற மாதிரி 2024 இரண்டாம் இடம், அப்போ இரண்டு இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கண்டிப்பாக வரணும். ஏன் அப்படின்னா இப்பையும் அந்த இதே 39+1 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் எம்பி யார் வச்சிருக்கிறான்னா திராவிட கும்பல் தான். புடுங்கின ஆணின்னு கேட்டால் ஜீரோ. ஆமாம், நீட்டுக்கு பரிகாரம் இல்லை. நீட்டு அதே மாதிரி இவன் அவன் நீட்டுவான். புரியுதுங்களா என்னங்க, என்னையே ஆதரிச்சு வாக்களிச்சது யார் தெரியுமா, திமுக. விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு வந்து போராடுமா என்னங்க, போராட விவசாயம் வந்து குண்டாஸ் போட்டுருவான் இவனுங்களை. என்ஐஏ சட்டத்தில் திமுக போட்ட அந்த கையெழுத்துனால முதல் பலிக்கடா எங்களுடைய திரு அவையை சேர்ந்த அருட்பணியாளர் ஃபாதர் ஸ்டேன் சுவாமி. ஆமாம், புரியுதுங்களா. அப்போது எவ்வளவு தூரம் எங்கே கார்னர் பண்ணி யாரை ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க பாருங்க சோழியை. இவங்களுக்கு வந்து கருத்தியலோ இதோ மனிதாபிமானமோ எதுவுமே இல்லைங்க. அவங்களுக்கு வந்து மத வெறி, அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க மத வெறி, கீழே இருக்கிறவனுக்கு இனவெறி, இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓ, அதாவது அவன் வந்து மதத்தை வளர்த்தானா இவன் இங்கே வந்து சாதி வெறியை வளர்க்கறது, சாதி வெறியை தூண்டி விட்டு குளிர்காயிறது. அதில் இவங்க ஒவ்வொரு தொகுதிகளையும் சாதி பார்த்து வேட்பாளர்கள் நிறுத்தும் போதே தெரியுது இல்லை, திமுக கும்பலுடைய சாதி ஒழிப்பு விழிப்புணர்வு அடைஞ்சு திராவிடத்தை மக்களே ஒழிச்சாக முடிவுக்கு வந்துட்டான். முடிவுக்கு மக்கள் புரட்சி தான் இது. ஓஹோ, சூப்பர் சூப்பர். கத்தி இன்றி, ரத்தம் இன்றி, காசு இன்றி, ஊடகம் இன்றி நடந்த பிரியாணி இன்றி, ஏன் பிரியாணி நடந்திருக்கு, இலவசங்கள் இன்றி, உப்பு பாக்கெட் இன்றி, எண்ணெய் நடந்திருக்கு, வாழைத்தார் இன்றி பாத்துங்க, மூணு சீட்டு இல்லாம நடந்திருக்குல்ல. சிறப்பு 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 சிறப்பு. மகிழ்ச்சி ஐயா, உங்களுடைய ஆருடம் எப்படி இருக்கு அப்படின்றத இன்னும் ஓரிரு மாதங்கள்ல தெரிஞ்சிடும். அண்ணன் சீமானை கைது செய்வார்களா, செய்தால் அதற்கான எதிர்வினை எவ்வாறு இருக்கும் அப்படின்றத களமும் காலமும் அதை சொல்லும். செஞ்சாங்கன்னா எறும்பு குடிக்குள்ள காலோட்ட மாதிரி அலறுவானுங்க, அவ்வளவுதான், அதான் நடக்கும். ஓஹோ, ஆனா செய்வானுங்க. நன்றி நேயர்களே. மற்றொரு நடப்பு கால அரசியல் குறித்து நாம் இன்னொரு காணொலியை நாம் பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள்.
நான் உங்கள் கிதியோன் செல்லமுத்து. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா.